ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎல் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை கிரேவி. இது வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். அது தேவையான பொருள் வந்து முட்டை, ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பாதி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பணியாரக்கல் 1 வச்சுக்குவோம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பணியார மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம்.
மாதிரி மீதி இருக்க எல்லா முட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கல் நல்லா வரப்போ மூடி போட்டுருவோம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா அடங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. Thank you.
ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் சேரும் உள்ளற மசாலாலாம். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.